வணக்கம். இன்றைய முப்பா நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மகாத்மா காந்தியிடம் ஏற்பட்ட கொள்கை முரணால் காங்கிரஸிலிருந்து விலகி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்திய விடுதலையில ஒரு புத்துயிர் பாய்ச்சியவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காந்தியோட அகிம்சை போராட்டங்களை தாண்டியுமே நேதாஜியோட படைபலத்துக்கு பயந்தவர்கள் தான் பிரித்தானிய படைகள்னு சொல்லலாம். இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று சூளுரைத்ததற்கு அப்புறம் தூங்கி கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லாரையுமே தட்டி எழுப்பியவர். நேதாஜியோட இந்த நடவடிக்கைகளை பார்த்து பயந்து போன பிரித்தானிய படைகள் அவரை வீட்டு கடுங்காவல்லையுமே வைத்து முழு கண்காணிப்பு செய்தார்கள். அந்த கண்காணிப்பு எல்லாத்தையுமே தாண்டி தரை வழியாக தப்பி ஆப்கானிஸ்தான் சென்றார். பின்னர் அங்கிருந்து சென்று ஜெர்மனியில் தஞ்சம் புகுந்தார். நேதாஜியை காணவில்லைன்னு இந்தியாவே அல்லோலப்பட ஜெர்மனியிலிருந்து முழங்கினார் நேதாஜி. ஜெர்மனியில இருந்த பொழுது ஹிட்லரை சந்தித்து இந்தியாவை போருக்காக வந்து உதவி கேட்கிறார். உதவி கேட்க சென்றிருந்தாலுமே ஹிட்லர் தன்னோட புத்தகத்துல இந்தியர்களை பற்றி எழுதியிருந்த வாக்கியத்தை மாத்தணும்னு கேட்கிறாரு. அது என்ன வாக்கியம் அப்படின்னா, இந்தியர்கள் அனைவருமே காட்டுமிராண்டிக்காரர்கள் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இந்த வாக்கியத்தையும் மாற்ற சொல்லி உதவியும் கோரினார். அதற்கு ஹிட்லர் என்ன மறுமொழி சொன்னார்னு பார்த்தா, இந்தியா சுதந்திரம் அடைகிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கோபமுற்ற நேதாஜி, எனக்கு எவரும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை, என் நாட்டோட சுதந்திரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும்னு கோபமா மொழிபெயர்ப்பாளர்களிடம் சொல்லி இதை ஹிட்லர் கிட்ட சொல்ல சொல்லிட்டாரு. இதை பார்த்ததுமே ஹிட்லரோட உதவியாளர்கள் எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, உலகமே அஞ்சு பார்க்குற ஹிட்லர்கிட்ட ஒருத்தர் இப்படி கோவப்பட்டு பேசுகிறாரா அப்படின்னு. தான் செய்த சபதத்தை முடிப்பதற்காக சிங்கத்தின் குகையிலேயே முழங்கியவர் தான் நேதாஜி. இதையே வள்ளுவரோட வாக்கில் சொல்லணும் அப்படின்னா, இழைத்தது இகவாமை சாவாரை யாரே, பிழைத்தது ஒருகிற்பவர். இந்த குரலுக்கான பொருள் விளக்கம், சபதம் செய்தது போலவே போர்க்களத்துல தன் உயிரை இணைப்பதற்காகவே துணிந்த ஒரு வீரனை பற்றி யாராவது இழுத்து பேச முடியுமா? முடியாத ஒரு காரியம். தினம் ஒரு குரலை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ட்ரிங்ஸ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. மீண்டும் உங்களை ஸ்ட்ரிங்ஸின் முப்பாள் நிகழ்ச்சி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செழியன். நன்றி.